பிடிச்ச ஹீரோயின் யாருன்னு பார்த்தா அசில் சுல்தா. எனக்கு கொரோனாவே வந்துட்டு டிக்டாக் தான். யார் அப்படி விஜய் கூட நடிக்க கூப்பிட்டா யார் போகாமல் இருப்பாங்க சொல்லுங்கள். உடம்பு ஃபுல்லாக ஐயோ அந்ததை கட் பண்ணிடுங்க. ஹாய் பீட்டூ சேனல் மீடியாவுக்கு வணக்கம். நான் உங்கள் டிக்டாக் இலக்கியா பேசுகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்காக வந்துட்டு சும்மா நார்மலாக தான் பண்ணிகிட்ருந்தேன். இப்போது அதுக்கும் இப்போ நான் கிளாமராக பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா அப்போ ஸ்டார்டிங்கில் நான் கம்மியாக கிளாமர் இல்லாமல் பண்ணப்போ வந்துட்டு அவ்வளோ லைக்ஸோ வியூஸோ வரல, நிறைய பேர் வந்து கிடைக்கல. இப்போது நான் கிளாமராக பண்ணனால மட்டும்தான் லைக்ஸ் வியூஸ் எல்லாம் வந்துச்சு. அதனால தான் என்னை எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நான் இந்த மாதிரி வீடியோ பண்ணேன். கமெண்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோ நான் படிக்க மாட்டேன். இப்போ ரீசெண்டாக தான் வந்து நான் கமெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறேன். இந்த ப்ராப்ளம்னால தான் கமெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு பெருசாக நான் ஒன்றும் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டிக்டாக்கில் வரப்போ கமெண்ட்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய லைக்ஸ் வியூஸ் வந்ததுக்கப்புறம் கமெண்ட் வந்து நிறைய கமெண்ட் வரும். எல்லாத்தையும் படிக்க முடியாது, அதனால் நான் அது பக்கமே போகிறதில்ல. ஆமாம், இப்போ அவங்க வந்துட்டு என்னோடய நேமில் வந்துட்டு புகார் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்த ப்ராப்ளம் தான் இது. நியூஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்னோடய வீடியோஸ் வச்சு பண்ணி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, கலாய்ச்ச மாதிரி போட்டிருக்காங்க. அது ஓகே, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை பற்றி நான் ஃபீல் பண்ண போகிறதும் இல்லை. ஏன்னா நிறைய பேட் கமெண்ட்ஸ் அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். இவங்க வந்து அவ்வளோ பெருசாக ஒன்றும் பேசல, அது ஓகே. ஆனால் என் மேலே புகார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி லாஸ்ட்டாக போட்டிருந்தாங்க. அதான் என்ன புகாரை ஒன்றும் எனக்கு தெரியல. அதனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு உன் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது, என்ன கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட் என்ட கேட்குறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் என் மேலே யார் கண்டிப்பாக போவேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதுக்காக அதை போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக போவேன். ஏன்னா அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும், அந்த மாதிரி தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். மற்றபடி நமக்கு இந்த சென்டிமெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. பிடிச்ச ஹீரோயின் யாருன்னு பார்த்தா அசில் சுல்தா. அவங்களோட ஆக்டிங்கு, அப்புறம் அவங்க ரொம்ப போல்டாக இருந்து நிறைய விஷயம் பார்த்துருக்காங்க, அதனால பிடிக்கும். அவங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்காங்க, அவங்களோட கதை எல்லாமே, அதுக்கு அவங்களுக்கு பின்னாடி நடந்த பிரச்சனை ப்ராப்ளம் அதெல்லாம் நிறைய பார்த்துருக்காங்க. அதையும் தாண்டி அவங்க வாழ்ந்துருக்காங்க, அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாய்ஸ் தான் எப்பயுமே பாய்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. நல்ல கமெண்ட்டும் வரும், அதே மாதிரி கெட்ட கமெண்ட்டும் வரும். ஆமாம், உண்மைதான். நிறையா ஆதரவற்ற குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு மதியம் ஃபுட்டு கொடுக்குற மாதிரி, அப்புறம் மார்னிங் வந்துட்டு வயசானவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குற மாதிரி, அவங்களுக்கு வேட்டி சேலை எடுத்து கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதான் என்னோடய லவ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் லைஃப்பில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் லவ்வெல்லாம் எனக்கு எதுவும் வந்ததில்லை. அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அவங்க வந்து சும்மா அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க அவ்வளோதான். அதெல்லாம் வந்துட்டு எதுவும் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸே பார்க்கறதில்ல. இப்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போய் பாருடி, இந்த மாதிரி தப்பாக இருக்குன்னு சொல்லும் போது போய் பார்க்கும் போது தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்கிறதில்ல. ஆ, பண்ணியிருக்கேன். பிரேக்கப்லாம் இல்லை, அது வந்துட்டு ஒரு அது ஒரு வாலிப வயசு அந்த மாதிரி. அப்போலாம் வந்துட்டு லவ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, சும்மா ஆசை வரும் அவ்வளோதான். அது அப்படியே நான் பெரிய கொஞ்சம் கொஞ்சம் மேலே வர வர சரி அவங்க தானே போனால் போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி இருக்கேன். மேரேஜை பற்றி நான் ஏன் பேசினேன்னா, இப்போ வரைக்கும் என்னோடய மனசில் வந்துட்டு மேரேஜ் பண்ணணும் கல்யாணம் பண்ணணுன்ற ஆசைலாம் இல்லை. எதுக்காக அந்த வார்த்தை நான் சொன்னேன்னா, இப்போ மற்றவங்க புரிஞ்சுக்கணும். இப்போது வந்துட்டு இப்போது எல்லோரும் சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறாங்களே, உனக்கெல்லாம் வந்துட்டு மேரேஜ் ஆனால் என்ன ஆகலைன்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க.
ஓகே பரவாயில்ல. இப்போ என்ன இப்போ எனக்கு நடந்த மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு நடந்ததுன்னா, அப்போ அவங்களுக்கு இப்போ நானாவது இப்படி வீடியோ பண்ணியிருக்கேன், ஓகே மற்ற பொண்ணுக்கு நடந்ததுன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க குடும்பத்தில் எவ்வளோ வருத்தம் இருக்கும். ஓகே எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்றக்காக தான் அந்த ஒரு வார்த்தையை நான் அந்த இடத்துல யூஸ் பண்ணேன், இல்லைனா யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஃபேன்ஸுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னா, ஃபேன்ஸ் எப்போவுமே நம்ம ஹார்ட்டில் தான் இருப்பாங்க. எப்போவுமே ஃபேன்ஸு நம்ம பிளட்டு கூட சொல்லலாம், நம்ம பிளட்டு எல்லாமே. ஏன்னா நம்மளையும் ஒருத்தவங்க நேசிக்கிறாங்க, என்னையும் நேசிக்கிறாக்கு இத்தனை பேர் இந்த சொசைட்டியில் என்னை திட்டுறக்கு இத்தனை பேர் இருக்கும் போது, இந்த இடத்துல வந்து நம்மளையும் நேசிக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் அவங்கள நான் ரொம்பவுமே லவ் பண்ணுறேன். ஃபேன்ஸை என்றைக்குமே நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அது யார் அப்படி விஜய் கூட நடிக்க கூப்பிட்டா யார் போகாமல் இருப்பாங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக யாருனாலும் போவாங்க. அவங்க கூட ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னு அவங்க கூப்பிடும்போது யார் நான் மறுப்பாங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. யார் இப்போ அந்த பெரிய பெரிய ஹீரோயின்ஸே போகும்போது நாங்கள்லாம் ஒரு ஆளே இல்லையே, நாங்களும் ஓகே விஜய் சார் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னே கூட ஓடிடுவோம். அந்த மாதிரி தானே இருக்குது இப்போது. எனக்கு கொரோனாவே வந்துட்டு டிக்டாக் தான். அதில் டிக்டாக்ல வந்துட்டு நல்ல கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கொரோனா வராது. என்னை வந்து பேட் கமெண்ட் பண்ணி திட்டுறவங்களுக்கு, ஏன்னா எனக்கு கொரோனா டிக்டாக் தானே, அந்த கொரோனா அவங்களுக்கு தான் வரும். P2 மீடியாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை வந்து அமுத்திடுங்க.